வணக்கம். முக்கிய செய்திகள் 25 பல்வேறு செய்திகளை அடுத்தடுத்து பார்க்கலாம். திருவண்ணாமலையில் மகா தீபம் ஏற்றப்படும் மலை மீது ஏற இந்த ஆண்டு பக்தர்களுக்கு அனுமதி இல்லை என அமைச்சர் சேகர்பாபு தெரிவித்துள்ளார். நிபுணர் குழுவின் அறிக்கைக்கு ஏற்ப மகா தீபம் ஏற்றுவதற்கு தேவையான மனித சக்திகள் மட்டுமே பயன்படுத்தப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். மனிதர்களை மலையின் மீது ஏற்றக்கூடாது என்று ஒரு அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே இந்த முறை பக்தர்கள் யாரும் மலையின் மீது ஏறுவதற்கு அனுமதி மறுக்கப்பட உள்ளது. அது முறையாக மாவட்ட ஆட்சியர் அதற்குண்டான அறிவிப்பை வெளியிடுவார். நான் மேலே கொண்டு செல்லப்பட வேண்டிய பொருட்களை பார்த்தால் சுமார் 350 கிலோ எடையுள்ள திரிகளும் மற்ற பொருள்களும் எடுத்து செல்ல வேண்டியது இருக்கின்றது. அதேபோல் முதல் நாளுக்கு தேவைப்படுகின்ற 40 டின் நெய், அதாவது ஒரு டின்னுக்கு 15 கிலோ என்றால் 600 கிலோ அளவுள்ள நெய்யை மேலே எடுத்து செல்ல வேண்டிய நிலை இருக்கின்றது. அதோடு மட்டுமல்லாமல் எடுத்து செல்பவர்களுக்கு வேண்டிய உணவு, மற்ற வசதிகள், அதேபோல் எடுத்து செல்லுகின்ற அவர்களோடு சேர்ந்து காவலிலே இருக்க வேண்டிய காவலர்கள், வனத்துறை அதிகாரிகள் உட்பட மனித சக்திகள் எவ்வளவு பயன்படுத்த முடியுமோ, எவ்வளவு அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கின்றார்களோ அதற்கேற்றார்போல்தான் பயன்படுத்த வேண்டும் என்று உத்தரவு வழங்கப்பட்டிருக்கின்றது. வணிக நோக்கத்திற்காக பயன்படுத்தப்படும் இருசக்கர வாகனங்களை ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்க போக்குவரத்துத்துறை ஆணையர் உத்தரவிட்ட நிலையில் பைக் டாக்ஸியில் பயணம் செய்பவரின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் சிவசங்கர் விளக்கம் கொடுத்துள்ளார். அந்த பைக் டாக்ஸி என்பது இன்றைக்கு பரவலாக இந்தியா முழுவதும் எல்லா இடத்திலும் நடைமுறைக்கு வந்திருக்கிறது. இங்கேயும் ஏற்கனவே பயன்பாட்டில் கடந்த ஆட்சி காலத்திலிருந்து இருக்கிறது. அதில் பயணம் செய்பவருடைய பாதுகாப்பு முக்கியம் என்பது என்கின்ற நோக்கத்தில் தான் நாம் அந்த பணியை கையில் எடுத்திருக்கின்றோம். காரணம், வாடகையில்லாத வாகனங்களில் ஒருவர் வாடகைக்கு பயணம் செய்வது என்பது சட்ட ரீதியாக ஏற்றுக்கொள்ளப்படாது. எனவே ஏதோ ஒரு சிறு விபத்து ஏற்பட்டாலும் அதற்கான நிவாரணம் தேடுகின்ற நேரத்தில் நீதிமன்றத்தில் அது மறுக்கப்படுகின்ற வாய்ப்பு இருக்கிறது. எனவே இதையெல்லாம் கருத்தில் கொண்டு ஆய்வு செய்து எப்படி அதை நடைமுறைப்படுத்தலாம் என்கின்ற ஒரு நோக்கத்தில் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். இன்சூரன்ஸ் இல்லாமல் பல இருசக்கர வாகனங்கள் இயக்கிற சூழலுக்கு அதெல்லாம் காவல்துறை ஆய்வு செய்து கொண்டிருப்பதை நீங்கள் அறிவீர்கள். அதுபோன்று முழுமையாக ஆய்வு செய்கின்ற பணிகள் இயங்குவோம் என்றுதான் போக்குவரத்து ஆணையர் அறிவித்திருக்கின்றார். கன்னியாகுமரி மாவட்டம் ஈத்தாமொழி அருகே கடல் அலையில் சிக்கி 2 குழந்தைகள் பரிதாபமாக உயிரிழந்தனர். கோவையைச் சேர்ந்த பிரபு என்பவர் தனது 2 குழந்தைகளுடன் கன்னியாகுமரியில் உள்ள உறவினர் வீட்டு திருமண நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக சென்றுள்ளார். அப்போது புத்தன்துறை கடற்கரை பகுதிக்கு சென்று அங்கு கடலில் இறங்கி விளையாடியுள்ளனர். எதிர்பாராத விதமாக கடல் அலையில் 2 குழந்தைகளும் இழுத்துச் சென்றதில் மூச்சுத் திணறல் ஏற்பட்டு இருவரும் உயிரிழந்தனர். நிகழ்விடத்திற்கு சென்ற காவல்துறையினர் உடலை கைப்பற்றி விசாரித்து வருகின்றனர்.